நெட்வொர்க் வெல்கம் டு ஒர்க் பெஞ்ச் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிக்டாக் டப்பாவில் வந்து ஃபால் பேங்க் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, 7805 ரெகுலேட்டர். எல்இடி ஒன்று எடுத்துக்கோங்க, 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, டிக்டாக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க, யூஎஸ்பி ஃபீமேல் போட்டு எடுத்துக்கோங்க, ஒயர் எடுத்துக்கோங்க, பேட்டரி வித் ஸ்னாப் எடுத்துக்கோங்க, தேவையான டூல்ஸ் எடுத்துக்கோங்க, எல்இடி பாசிட்டிவ் பின் கட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் பின் வந்து பெருசாக இருக்கும், பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டரோட ஒரு டெர்மினல் கட் பண்ணிக்கோங்க. எல்இடி பாசிட்டிவ் பின்ல வந்து ரெசிஸ்டரை சால்டரிங் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். டிக்டாக் டப்பா மூடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் எல்இடி தெரியறதுக்காக. எல்இடி சைஸுக்கு கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஃபீமேல் போட்டு எடுத்துக்கோங்க, யூஎஸ்பி ஃபீமேல் போட்டு. அதில் சென்டரில் இருக்கிற ரெண்டு டெர்மினல் நம்மளுக்கு தேவையில்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெர்மினல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மேலே பிக்சர் காமிங்க, பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் பின்லேயும் நெகட்டிவ் பின்லேயும் ரெண்டு வயர் சால்டிங் பண்ணிக்கணும். சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டிக்டாக் டப்பாவில் வந்து உள்ள கேப் இருக்கும், அந்த கேப்பில் வைக்கணும். வச்சுட்டு எல்இடியும் அந்த பிளேஸில் வச்சுடுங்க. வச்சுட்டு க்ளூ கனில் வந்து க்ளூவை வந்து கேப் இருக்கிறத தான் ஃபில் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி நவுறாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கிற டிக்டாக் டப்பாவில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். அது எதுக்குன்னா ஸ்னாப்பு, பேட்டரியோட ஸ்னாப் வைக்கிறதுக்கு. பேட்டரி ஸ்னாப்பில் இருக்கிற மேலே இருக்கிற கவர் வந்து பிச்சிடலாம். ஸ்னாப்பை பிச்சுட்டு டிக்டாக் டப்பா ஹோல்ஸ் போட்ட இடத்துல வந்து வயரை உள்ளே விட்டுருவோம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அங்கே ஒட்டிக்கலாம். ரெகுலேட்டர் எடுத்துக்கலாம், லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க பின்னே, அப்போ தான் சால்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பின் வந்து விசிசி, செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, தேர்டு பின் வந்து அவுட்புட். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கிரவுண்டை சார்ஜிங் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி பாசிட்டிவ் வயரில் வந்து ஒரு வயரை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ரெகுலேட்டர் அவுட்புட்டில் சால்டிங் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ண வயதோட இன்னொரு எண்டில் வந்து ரெசிஸ்டர் வந்து சார்ஜிங் பண்ணணும். பேட்டரி கனெக்டர்களோட பாசிட்டிவை ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். நெகட்டிவ் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். கடைசியாக இன்னொரு வயர் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிரவுண்டில் சார்ஜிங் பண்ணிக்கோங்க, ரெகுலேட்டர் கிரவுண்டில். இன்னொரு எண்டை வந்து எல்இடி பின்னில் வந்து சார்ஜிங் பண்ணிக்கோங்க, நெகட்டிவ் பின்னில். அப்படியே பொறுமையாக வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க வயரை. நம்ம டப்பாவில் போகிற மாதிரி இப்போ பண்ண போகிறோம். பொறுமையாக உள்ளே போகிற மாதிரி அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணோடனே லைட் எழுது பாருங்கள். இப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜ் எழுது பாருங்கள். நோக்கியா ஃபோனில் எழுது. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் எழுது ஃப்ரெண்ட்ஸ். சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.